கண்ணா பாப்பு கவனிங்கடா கண்ணா பயிற்சி தாள் மூணு அழகு ரெண்டு மெய்யெண்கள் ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பல உள் தெரிவு வினாக்கள் ஒரு சாலையில் ஏக்கமா பீக்கமா சி என்ற மூன்று நபர்கள் பின்வரும் புள்ளிகளில் பதினொன்று பை மூணு 65/9 93/20 முறையே நேராக நடந்து செல்கின்றனர். அப்ப இது யாருக்கு? ஏ. இது யாரு? பி. இது யாரு? சி. ஏன் முறையே அப்படின்னா இந்த ஆர்டரை மாத்தக்கூடாது. முறையே அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? இந்த ஆர்டரை மாத்தக்கூடாது. முதோ வர்றது ஏ, ரெண்டாவதுக்கு பி, இங்க சி. ஏன்னா ஏபிசி தான் கொடுத்துருக்கு. முத அதை கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. நேராக நடந்து செல்கின்றனர் எனில் யார் மற்ற இரு நபர்களுக்கு இடையே நடந்து செல்கிறார்கள்? இப்ப ஏபிசின்னு மூணு பேர் நடந்து போறாங்க, எந்தெந்த புள்ளிகள்னு கொடுத்துட்டாங்க. அப்ப யார் வந்து யாருக்கு நடுவுல இருப்பாங்க? இப்ப பின்றது முத இது இருக்கு இல்லையா? இல்ல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? ஏ சி பி, சி வந்து நடுவுல வர மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஏ வந்து நடுவுல வர மாதிரி இருக்கும். இது மாதிரி யாராவது ஒருத்தர் யார் வந்து நடுவுல நடக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கும். இதை எப்படி மிஸ் கண்டுபிடிக்கலாம்? வெறும் எழுத்துனா கண்டுபிடிச்சா, புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ரெண்டு விதம் இருக்குடி கண்ணு. ஒன்னா நீங்க வந்து பின்ன வடிவிலேயே மாத்தி செய்யணும்னாலும் செய்யலாம், இல்ல தசம வடிவுல மாத்தி செய்யணும்னாலும் செய்யலாம். தசம வடிவுல மாத்தணும்னா என்ன பண்ணணும்? இதை வகுக்கணும். இதை என்ன பண்ணணும் கேன்னா வகுக்கணும். பதினொன்ன மூணால வகுக்கணும். நான் அவங்க குழந்தைங்களுக்காக நான் வந்து வகுத்தல் செஞ்சே காட்டிடுறேன், சரியா? வகுத்தல் கொஞ்சம் செஞ்சே காட்டிடலாம். இப்ப கவனிங்க, பதினொன்னு வகுத்தல் மூணு, நல்லா கவனிக்கணும் கண்ணு. உனக்கு தெரியும்னா நீ செஞ்சுட்டு அப்புறம் ஆன்சரை பாரு. முடியாத குழந்தை எனக்கு கவனி தெரியல அப்படின்லாம் இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி வாய்ப்பாடு எளிய முறை சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. 1, 3, 2, 3, 6, 3, 9, 4, 12 எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. 3, 9 ஏன் மிஸ் இதெல்லாம் சொல்லித்தரேன் மிஸ், இந்த வகுத்தல் கூட தெரியாது கண்ணு. தெரியலன்ற குழந்தை தெரியலன்றதுக்காக இந்த கணக்கை விட்டுறக்கூடாது. இன்னொன்னு, இப்ப வீட்டுல வந்து சொல்லித்தர லெவலுக்கு இப்ப யாரும் இல்ல. டீச்சர் வந்து பக்கத்துல இருக்கவோ இல்ல, பள்ளிக்கூடத்துல நடத்தவும் இல்ல. அதனாலதான் எல்லா அடிப்படை படிநிலைகளையும் சொல்லி தந்துட்டு இருக்கேன், சரியா? 3, 9 இப்ப 11ல் 9 போச்சுன்னா எவ்வளவு? 2, 9, 10, 11 அப்ப 2. இப்ப மீதி வந்துருச்சா? அப்ப என்ன பண்ணணும்? இங்க புள்ளி வச்சுட்டு இங்க என்ன சேர்க்கணும்? நம்ம 0 சேர்க்கணும். அதே மாதிரி மூணா வாய்ப்பாடு உடனே 1, 3 இருந்து வராது. 5, 5, 6, 3, 18 7க்கு போல நானு, ஏன்னா 7, 3, 21 வந்துடும். இப்ப 6, 3, 18 மறுபடி என்ன மீதி? 2. மறுபடி என்ன சேர்க்கணும்? 0. மறுபடி என்ன எடுக்கலாம்? 6, 3, 18 அப்ப இது என்ன ஆகும்? போய்கிட்டே இருக்குது. இது என்ன ஆகுது? போய்கிட்டே இருக்குது. அப்ப இது என்னது? 3.66 இது என்ன இருக்குது? முடி உராமல் போகுது. முடி உரா சுழல் தன்மை உள்ள, புரியுதுங்களா? முடி உரா சுழல் தன்மை உள்ள. இதெல்லாம் ரீகால் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் தேவை கிடையாது, ரீகால் பண்ணிக்கிறோம். அடுத்தது 65 எதால வகுக்கணும்? 9ஆல வகுக்கணும். இப்போ 9ஆம் வாய்ப்பாட சொல்லணும். என்ன வாய்ப்பாடு சொல்லணும்? நீங்க 9ஆம் வாய்ப்பாடு சொல்லணும். இப்ப இதுவும் அப்படிதான். இப்ப 9, 9 இருந்து போகாதீங்க, புரியுதுங்களா? எதுல இருந்து நம்ம தொடங்கிக்கலாம்? 9, 45 அப்படின்னு தொடங்கிக்கலாமா? நம்ம தொடங்கலாமா? தொடங்க கூடாதா? தாராளமா தொடங்கலாம். அப்ப 9, 45 தொடங்கிட்டு வரிசையா சொல்லு, புரியுதுங்களா? 9, 45 6, 54 7, அது மாதிரி வாய்ப்பாட சொல்லுங்க. எவ்வளவு வரும்? 7, 9, 63 புரியுதுங்களா? தெரியலனாலும் இங்க எழுதிக்கோ. 9ஆம் வாய்ப்பாடுதான். 9, 45 6, 9, 54 7, 9, 63 தெரியாத குழந்தை இப்படி எழுதிக்கும். 7, 9, 63 மிச்சம் என்னடி கண்ணு? 2.
அப்ப புள்ளி வச்சுட்டு என்ன சேர்க்கணும், பூஜ்ஜியம். இப்ப ஐயம்போதுன்னு தொடங்குவியா? இல்ல, ஒரும்போது ஒன்பது, ரெண்டொம்போ பதினெட்டு, மிச்சம் என்ன ரெண்டு. இப்ப ரெண்டு வந்துருச்சா, மறுபடியும் பூஜ்ஜியம் சேர்க்கிறாமா? அப்ப ரெண்டொம்போ பதினெட்டு போய்கிட்டே இருக்குதா? போய்கிட்டே இருக்கா இல்லையா? அப்ப இதுக்கு என்ன ஆன்சரு? ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு. இங்க என்ன வைக்கணும்? புள்ளி. இதுவும் முடிவுரா சுழல் தன்மை உள்ள தசம விரிவு. ஆக்சுவலா இது எப்படி எழுதலாம்? மூணு புள்ளி ஆறு பார். இது எப்படி எழுதலாம்? ஏழு புள்ளி ரெண்டு பார். இந்த பார் போட்டா என்ன அர்த்தம்? இந்த எண் மட்டும் திரும்பி திரும்பி வரும்னு அர்த்தம். புரியுதா? முடிவுறாமல் திரும்ப திரும்ப. அதனாலதான் முடிவுரா சுழல் தன்மை உள்ள அப்படின்ற வார்த்தையை நானு சொன்னேன். அடுத்தது எதை வகுக்கணும்? தொண்ணூத்தி மூணு எதால வகுக்கணும்? இருபதால வகுக்கணும். ரைட்டுங்களா? ஒண்ணும் இல்ல, இந்த பூஜ்ஜியத்தை பத்தி கவலைப்படாத, ரெண்டாம் வாய்ப்பாடுதான். நாலு ரெண்டு எட்டா? புரியுதா புரியலையா? நாலு ரெண்டு எட்டு, அப்ப எண்பது. நாலு பெருக்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், நாலு பெருக்கள் ரெண்டு எட்டு எண்பது. மீதி எவ்வளவு அடி கண்ணு? இங்க மூணு ஒன்பதுல எட்டு போச்சுன்னா ஒண்ணு, நூத்தி முப்பது. புரியுதா அடி கண்ணு? அப்ப என்ன வரும் இங்க? பன்னெண்டுன்னு வருமா? புரியுதுங்களா புரியலையா? ஏன்னா அது புள்ளி வச்சுட்டு தான் இங்க பூஜ்ஜியம் சேர்க்கணும். இப்ப ஆறு ரெண்டு பன்னெண்டுன்னு வருமா? அப்ப ஆறு பெருக்கல் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், ஆறு ரெண்டு பன்னெண்டு, ரைட்டா? பூஜ்ஜியம். மூணுல ரெண்டு போச்சுன்னா ஒண்ணு, இங்க ஒண்ணுல ஒண்ணு போச்சுன்னா பூஜ்ஜியம். அதை எழுதணுமா? எழுத தேவை இல்ல. இப்ப புள்ளி வச்சிருக்கனால மறுபடியும் என்ன சேர்த்திக்கலாம்? பூஜ்ஜியம். என்னது? அஞ்சு. ஏன்னா ஐ ரெண்டு பத்து நீங்க வரும், இங்க பூஜ்ஜியம் இருக்கு. அப்ப அஞ்சு பெருக்கல் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், ஐ ரெண்டு பத்து, ரைட்டா? ரைட் இல்லையா? முடி ஒரு தசம விரிவு. அப்ப நாலு புள்ளி ஆறு அஞ்சு. இப்ப இப்படி புள்ளிகளை வச்சு நம்ம செய்யலாம். புரியுதுங்களா? இப்ப இதுல என்ன பண்ணணும்? ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில இந்த எண்களை எழுதி பாருங்க. இதை எப்படி எழுதி பார்க்கலாம்? ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை. இப்ப என்ன பண்ணி பார்க்கலாம்? இங்க பாருங்க, மூணு புள்ளி ஆறு ஆறு, ரைட்டா? அடுத்த என்னது? நாலு புள்ளி ஆறு அஞ்சு. அடுத்த என்னது? ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு. இங்க புள்ளி வச்சுக்கணும் எக்ஸட்ரா, இல்லாட்டி ஆறு பார். ஆக்சுவலா இந்த முதல் இலக்கத்தை மட்டும் பாத்துக்கோ. மூணு புள்ளி ஆறு, நாலு புள்ளி ஆறு, ஏழு புள்ளி ரெண்டு. இப்ப இந்த நாலு புள்ளி ஆறு அஞ்சுன்றது யாரோட மதிப்பு? சியோட மதிப்பு. புரியுதா? யாரோட மதிப்பு? சியோட மதிப்பு. இது யாரு? சி. வேற கலர்ல இது யாரு டாக்கனா? சி. இது சி, ரைட்டா? மூணு புள்ளி ஆறு ஆறு யாரு? ஏ. ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு யாரு? பி. அப்ப யாரு டாக்கனா நடுவுல இருக்கிறா? சி. வந்துருச்சா? புரியுதா புரியலையா? மதிப்புகள் கொடுத்துருனால அந்த மதிப்புகளை வச்சு நம்ம செய்யறோம். சரியா? எது சரியான விடை நமக்கு இப்ப? சி. யார் நடுவுல இருக்கிறா இப்ப நமக்கு? சி. ஏக்கும் பிக்கும் நடுவுல சி. இப்ப அவங்க கேட்டிருக்கிறது யார் மற்ற இரு நபர்களுக்கு இடையில் நடந்த. இப்ப மற்ற இரு நபர்கள்ன்றது யாரு? ஏவும் சியும். மற்ற இரு நபர்கள் யாரு? ஏவும் சியும். சரியா டாக்கனா? இந்த இரண்டு பேத்துக்கு நடுவுல இருக்கிறவங்க யாரு? சி. சரி, தசமங்களை வச்சு செஞ்சிட்டோம். எப்படி மிஸ் பின்னத்தை வச்சு செய்யறது? எல்லாரும் தசம வச்சு செய்றீங்க. சில குழந்தைங்களுக்கு இந்த வகுத்தல்ன்றதை விட பின்னத்துல பண்றது ஈஸியா இருக்கணும். அப்ப இந்த மூணுக்கும் நீ என்ன கண்டுபிடிக்கணும்னா மீசியமா கண்டுபிடிக்கணும். என்னடா கண்ணா கண்டுபிடிக்கணும்? மீசியமா கண்டுபிடிக்கணும். இப்ப மூணு கவனி ஆறு இருபது, ரைட்டா? மூணா வாய்ப்பாடு எடுத்துக்கலாமா? ரைட்டா? ரைட் இல்லையா? ஓர் மூணு மூணு, ரெண்டு மூணு ஆறு இருபது. அடுத்தது என்ன எடுத்துக்கலாம்? ரெண்டு. ஏன்னா இருபதும் ரெண்டுக்கும் பொதுவா என்ன எடுக்கலாம்? ரெண்டுன்னா ஒண்ணு, அப்படியே வச்சு. ஓ ரெண்டு ரெண்டு, ஓ ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம், ரைட்டா? ரைட் இல்லையா? அடுத்த என்ன எடுத்துக்கலாம் இங்க? அப்படியே பத்துனே வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய குழந்தைங்க இந்த ஒன்னு ஒன்னு ஒண்ணுன்னு வந்தாதான் சரியா செய்றீங்க. ஆக்சுவலா இதோடைய கூட நிறுத்தலாம். அப்ப மீசிமா என்னது நமக்கு? மீசிமா ஈக்குவல் டு மூணு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் பத்து. சரியா டாக்கண்ணா? மீசிமா என்னது? மூணு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் பத்து.
சாரி டாக்டர், என்ன தப்புன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஏன் சாரி சொன்னா? நான் இங்க என்ன நம்பர் இருக்கு? 9 இருக்குது. மிஸ் என்ன எடுத்துட்டேன்? 3 6 எடுத்துட்டேன். என்ன எடுத்திருக்கணும்? 3 9 20 சரியா டாக்கண்ணா? 3 9 20 அப்ப என்ன வாய்ப்பாடு எடுத்துக்கலாம்? 3 வெரி சாரி, கேர்லெஸ், என்னோட கேர்லெஸ். 1 3 3 3 9 அடுத்து என்னது? 20. இப்ப இது ரெண்டுக்கு ஏதாவது பொதுவா இருக்குதா? இல்ல. அப்ப இதோடயே நீ என்ன பண்ணிரலாம்? நிறுத்திடலாம். ஆனா சில குழந்தைங்க இந்த 1 1 வரணும், அப்பதான் எனக்கு புரியுதுன்றீங்க. அதனால 1 3 3 இங்க என்ன எடுத்துக்கலாம்? 20. புரியுதுங்களா? அடுத்தது என்ன எடுத்துக்கலாம்? 20. 1 1 20 20 இப்ப 1 1 1 வந்துருச்சா? இப்ப மீசிமா கண்டுபிடிச்சிடலாமா? என்னது மீசிமா? மீசிமா ஈக்குவல் டு 3 × 3 × 20. 3 9 இந்த 20 அப்படியே எழுதிக்கும். 9 2 18 என்னது மீசிமா? 180. அப்ப ஒவ்வொன்றையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் என்னது? 11/3. ஏன் கண்டு மீசிமா கண்டுபிடிக்கிறோம்? ஒரே மாதிரி பகுதிய ஒரே மாதிரி எண்களா மாத்தினாதான் நம்மளால ஏறு வரிசையிலயோ அல்லது இறங்கு வரிசையிலயோ எழுத முடியும். ஏன் மிஸ் மீசிமா கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேளு நீ. மீசிமா எதனால கண்டுபிடிக்கிறோம்? இந்த பகுதிய ஒரே மாதிரி என்ன கொண்டு வரணும், அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், பெரியது எது சிறியது எதுன்னு பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், ஏறு வரிசையிலயோ அல்லது இறங்கு வரிசையிலயோ எழுதி நடுவுல யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதா? ரைட்டா ரைட்லியா? ஏறு வரிசைன்னா என்னது? சிறியதிலிருந்து பெரியது, அதனாலதான் சின்னதுல இருந்து எழுதியிருக்கு. இப்ப 11/3 இத 180 கொண்டு வரணும். பகுதியை என்ன கொண்டு வரணும்? 180. அப்ப 3 எதால பெருக்குனா 120 வரும். அப்ப ஒரு 3 உற்று ரைட்டுங்களா? இந்த 3 என்னது? இது 3 2 6. அப்ப 60 பெருக்கணும். எதால பெருக்கணும்? 60 பெருக்கணும். இப்படி போட்டுக்கும். இல்ல மிஸ் எனக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னா நல்லா கவனிடுங்க. 3 இருக்கு, மிச்சம் என்னென்ன இருக்குது? இந்த 3 20 இருக்கு ரைட்டா? அப்ப அப்படி போட்டுக்கலாம். 3 × 20 தாராளமா போடலாம். நிறைய குழந்தைங்களுக்கு அதெல்லாம் சந்தேகம் வருது. 60 தானே மிஸ் போடணும், இப்படி போடக்கூடாதா? தாராளமா போடலாம். புரியுதுங்களா? புரிஞ்சுதா? புரியல. இப்ப நீ இதை என்ன பண்ணணும்? பெருக்கணும். நல்லா கவனி. 13 × 3 = 33. அதே அப்பதான் ஸ்டெப்ல போடுறதுன்னா போடு. 33 × 20. 3 9 9 × 20 கண்ணு. நான் தான் சொல்றல, மெல்ல மலரும் மாணவர்களுக்காக நான் நடத்துறது முக்காவாசி பாத்தீங்கன்னா முடியலன்ற குழந்தைக்காக தான். அதனால தெரிஞ்ச குழந்தைங்க இவ்வளவு டைம் எல்லாம் நீங்க எடுக்காதீங்க, டக்குன்னு போட்டுக்கோங்க. சரியா? அடுத்தது இங்க என்ன வரும்? 3 2 6 3 2 6. அப்ப 660 / 9 2 என்னது? 18. ஆக்சுவலா இங்க இப்படி பெருக்கணும்ன்றது இல்லை, ஏன்னா மீசிமா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா நம்ம பகுதியையும் தொகுதியையும் ஒரே மாதிரி பெருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி பெருக்கிறேன். அதனால அடுத்தது வேற மாதிரி சொல்லித்தரேன். இப்ப முதல் இது வந்துருச்சா? இது யாருக்கு? ஏவுக்கு. அடுத்தது பி. என்னது? 65/9. 9 எதால பெருக்கணும்னா 120 வரும் பாருங்க. 3 9 எதால பெருக்கணும் வரும்? 20 பெருக்கணும். புரியுதுங்களா? அப்ப இதை 20 பெருக்கிறோம், இதை 20 பெருக்கிறோம். ஆனா இதை பெருக்கி பார்க்கணுன்றதே இல்ல, ஏன்னா நம்ம தான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இங்க அடுத்தது இதை மட்டும் பெருக்கி பார்க்கணும். புரியுதுங்களா? 65 × 20. இங்க பூஜ்ஜியத்தை போட்டுக்கோங்க. 5 2 10 மிச்சம் 1, 6 2 12 பன்னெண்டையும் ஒன்னையும் கூட்டினா 13. இது யாருக்கு? பிக்கு. அடுத்தது சி. அடுத்தது என்ன? சி. சிக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்குறாங்க அவங்க? 93/20. 93/20 இத பாருங்க இங்க போட்டிருக்கும். இப்ப 9 எதால பெருக்கலாம்? 20 எதால பெருக்கலாம்? 9 பெருக்கலாம். எதால பெருக்கலாம்? 9 பெருக்கலாம். அப்ப இது என்னது? 20 × 9 180. அது ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன வேணும்? 93 × 9. 3 9 27 மிச்சம் 2 9 9 81. 81 ரெண்டையும் கூட்டினா 83 வந்துருச்சா? இப்ப இத நம்ம ஏறு வரிசையில எழுதணும்னா கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கு, டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப எதை கம்பேர் பண்ணா நம்ம போதும்? நியூமரேட்டரை, தொகுதியை கம்பேர் பண்ணா போதும். புரியுதுங்களா? அப்ப நம்ம இங்க என்ன இதுல வேணும்னா எழுதிக்கோ, இல்ல கீழே எழுதிக்கலாமா? இப்படி இங்க பாருங்க. இப்ப உனக்கு இதுக்குள்ளேயே வரணும்ன்றதுனால மிஸ் இதுல எழுதுறேன், நீ கொஞ்சம் கீழே கூட எழுதிக்க. புரியுதா?
என்னது 660 பை 180 ரைட்டா. இது ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன, சிறியதுல இருந்து பெரியது. அடுத்து எதை எழுதிக்கலாம், 837 பை 180. அடுத்தது 1300 பை 180 ரைட்டா டிகண்ண. இப்ப இது யார் யாருது அப்படின்றத பாருங்க ரைட்டா, இது யார் யாருது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப 660ன்றது யாரு, 660 பை 180 ஏ. 837 யாரு, சி. 1300 பை 180 யாரு, பி. யாருடா கண்ணா நடுவுல இருக்கா, சி. அதனால ஏதாவது ஒரு முறையில நீங்க செய்யுங்க, புரியுதுங்களா. ஒன்னா தசம வடிவுல செய்யுங்க, இல்ல அப்படின்னாலும் பின்ன வடிவம் எடுத்து இப்படி செய்யலாம், புரியுதுங்களா. ஒன்னா தசம வடிவம் இல்ல பின்ன வடிவம், சரியா. வேணும்ன்றவங்க நீங்க வேணா இப்படி எழுதிக்கோ பக்கத்துல. இங்க பாருங்க, இங்க இது இது நேரா எழுதணும்னா இங்க எழுதணும். நான் இங்க கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஏன்னா இங்க கசகசன்னு போயிடும்ட்டு, அதனால இதை பாத்துக்கோ. சரியாடா கண்ணா, ஓகேவாமா. ரெண்டாவது கணக்குடா கண்ணா. ஒருவர் பந்தினை நான்கு முறை எரியும் போது அவை அடையும் தொலைவுகள் முறையே, நான்கு முறை எரியும் போது அவை அடையும் தொலைவுகள் முறையே 5/2 மீட்டர், 7/4 மீட்டர், 8/3 மீட்டர் மற்றும் 9/4 மீட்டர். இந்நான்கு தொலைவுகளுள் அதிகபட்ச தொலைவு எது, எது பெருசு. அப்ப எது பெருசுன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும், ஒன்னா தசம எண்ணா மாத்தணும், இல்ல அப்படின்னா பின்ன எண்கள்ல பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கும், அப்பதான் இந்த நாலு பின்னங்கள்ல எது பெரியதுன்னு தெரியும். அப்ப எது பெரியதோ அது அதிகபட்ச தொலைவு, இல்லையா ராகண்ணா. இப்ப முத நான் என்ன பண்றேன், தசம வடிவுல மாத்துறத செய்யறேன் ரைட்டா. இப்ப 5/2 புரியுதுங்களா, 5/2. அப்ப என்னது, 2 2 4 மிச்சம் 1, புள்ளி வச்சுட்டு என்ன சேர்க்கணும், 0, 2 10. அப்ப 5/2 ஈக்குவல் டு என்னது, 2.5. அடுத்தது 7/4, 7/4, 4 மிச்சம் 3. அடுத்த என்ன வைக்கணும், புள்ளி வச்சுக்கணும், புள்ளி வச்சுட்டு இங்க என்ன சேர்க்கணும், 0 சேர்க்கணும். இங்க புள்ளி வச்சுட்டு இங்க என்ன சேர்க்கணும், 0. இப்ப 30ன்றதுனால 5/20 தொடங்குறேன், 5/20, 6/24, 7/28, 9/4 போல, 7/28 மிச்சம் 2. மறுபடியும் என்னது, 0 சேர்க்கிறேன், 5/20 வந்துருச்சா. அப்ப இதுக்கு என்ன, இது இந்த பாருங்க, இதுக்கு இது விட 1.75. அடுத்தது 8/3, அடுத்தது என்ன, 8/3 இங்க போட்டுக்கலாமா, 8/3, 2 3 6. ஏண்டா கண்ணா மும்மூணு எடுக்கல, மும்மூ 9 வந்துடும், இதை விட பெருசா இருக்க கூடாது இங்க நம்பர், புரியுதா. 2 3 6 ரைட்டா. அப்ப என்ன வரும், மிச்சம் 8/2, 8/6 போச்சுன்னா 2. மறுபடியும் என்ன பண்ணும், புள்ளி வச்சுட்டு 0 சேர்க்கணும். அப்ப என்னது, 5 3 15, 6 3 18, 6 3 18 மிச்சம் என்னது, 2. மறுபடியும் என்ன சேர்க்கணும், 0. அப்ப 6 3 என்னது, 18. சரியாடா கண்ணா. இப்ப என்ன ஆகுது, இது போய்கிட்டே இருக்கும், இது என்ன இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அப்ப இது என்னது, 2.66. புரியுதுங்களா, முடிவுரா சுழல் தன்மை உள்ள தசம விரிவு, இதெல்லாம் முடிவுறு தசம விரிவு, இதெல்லாம் என்னது, முடிவுறு தசம விரிவு. அடுத்தது என்னது, 9/4, 9/4, 2/8 மிச்சம் என்னது, 1. புள்ளி வச்சுட்டு என்ன சேர்க்கணும், 0 சேர்க்கணும், 2/8 மிச்சம் 2. மறுபடியும் என்ன சேர்த்தீங்கன்னு, 0 சேர்க்கணும், ஏன்னா புள்ளி வச்சிட்டோம், புரியுதா. 5/20 0 வந்துருச்சா ரைட்டா, ரைட்லயா. இது என்ன ஆகும், போய்கிட்டே இருக்கும். இப்ப இதுக்கு என்ன எழுதலாம், 2.25. இப்ப
இதை ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ எழுதிக்கலாம். ஏறு வரிசை நமக்கு எப்பவுமே, ஏன்னா சிறியதிலிருந்து பெரியது, சிறியதிலிருந்து பெரியது. அப்ப இதுல எது சின்னதுன்னு பாக்கணும். பாருங்க, முதல் இலக்கம் மட்டும் எடுத்துக்கோ, 2.5, 1.7, 2.6, 2.2. முதல் 1.0 வந்துருச்சா, அப்ப அதானே சிறியது. அப்ப 1.75. ஆக்சுவலா இத பார்த்தோன்னே எது பெருசுன்னு சொல்லிடலான்டி கண்ணு. எது பெருசு? 2.66. அப்ப அதிகபட்ச தொலைவு எது? 8/3. 2.66 ஆன்சர் சொல்லிட்டு 8/3 அவ்வளவுதான். இதை போட்டோன்னே சொல்லி, இருந்தாலும் முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக, புரியுதா, மெல்ல மலர் மாணவர்களுக்காக. இப்போ 1.75 எடுத்துட்டோம். அடுத்த பாருங்க, இதுவும் 2.0, இதுவும் 2.0, இதுவும் 2.0. முதல் ஸ்தானத்தை பாருங்க, இது 2.5, இது 2.6, 2.2. அப்ப அடுத்தது என்ன எழுதணும்? 2.25. ரைட்டா? அடுத்தது என்னது? 2.5. அடுத்து என்னது? 2.66. சரியா சரியில்லையா? அப்ப எது அதிகபட்ச தொலைவு? இது 2.66. இந்த இது எதுக்கு வந்தது? 8/3. அப்ப எது சரியான விடை? அவ்வளவுதான். சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? சரி மிஸ், நீங்க இது இதுல தான் போட முடியுமா? நான் தான் சொன்னேன்ல, இன்னொரு விதம் எப்படி சொல்லி கொடுத்தேன் நானு மிஸ்? பகுதிகளை ஒரே மாதிரி மாற்றுறது. இப்ப பகுதியில என்னென்ன எண்கள் இருக்கு, இதுக்கு மீசியமா கண்டுபிடிக்கணும். 2, 4, 3, 4. இதுக்கு நீங்க இந்த எல் வடிவில் எடுத்தாலும் சரி, இதுல கொஞ்சம் அழகா சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த நாலுன்றது ரெண்டாம் வாய்ப்பாட்டுல வருமா, அப்ப நாலை எடுத்துக்கலாம். அடுத்த 3 வராது, அப்ப நாமும் 12. மீசியமா என்ன? 12. சரியா? தெரியாத குழந்தைங்க நீங்க இப்படி செஞ்சிருங்க. எப்பவும் போல 2, 2, 2, 2, 4. 3 அடங்காது, அந்த 3 அப்படியே இறக்கிக்கணும். 2, 4 கண்ணு. மீசியமா இவ்வளவு நாள் கண்டுபிடிக்க தெரியலனா கூட இப்ப நீ கண்டுபிடிக்கலாம். முத இதுக்கல்ல எது பொதுவா இருக்குதுன்னு பாரு. இது ரெண்டாம் வாய்ப்பாட்டுல அடங்குது, 3 நம்பருமே. ஆனால் 2 அடிச்சுக்கிறேன். 1, 2, 2, 2, 4. 3 என்ன மிஸ் பண்றது? அப்படியே எழுதிக்கோடா கண்ணா. அடுத்த 2, 2, 4. அடுத்த என்னது? மறுபடி இதுலயே நிறுத்திடலாம். ஆக்சுவலா பொதுவா எதுவுமே வரல. இங்க 2 இருக்குது, சாரி சாரி, இங்க 2 இருக்கு. அப்ப 1, 1, புரியுதுங்களா? ஏன்னா 2, இது 2க்கு ரெண்டாம் வாய்ப்பாடு பொதுவா வருது. பொதுவா வந்துச்சுன்னா பொதுவா எழுதிடணும். இப்ப பொதுவா வரலன்னா தான் நிறுத்தணும். இப்ப பொதுவா வருது. அடுத்த என்னது? 3, 1. ரைட்டா? ஏதோ நிறுத்தலாம், ஆனா மறுபடி போட்டுக்கலாம். 1 நான் தான் சொன்னேன், இந்த 1 இப்ப 1, 1ன்றது அப்படியே எழுதிக்கணும். புரியுதுங்களா? அடுத்த என்னது? 1, 3, 3, 1. இப்படி எழுதிட்டேன்னா தப்பு வராது. இப்ப மீசியமா என்ன நமக்கு? 2, 2, 4, 4, 12. ரைட்டா? 4, 12. மீசியமா என்ன? 12. சரியாடாக நான் வேற கலர்ல செஞ்சிருக்கலாம். ரைட்டா? மீசியமா என்னது? 12. இப்ப இதுக்கு மாத்தணும். நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்? மாத்தணும். இப்ப 5/2 கீழ சைட் அடிக்கணும். இங்க பாருங்க, 5/2. ரைட்டா? இப்ப இந்த 2 எதால பெருக்குனா நமக்கு 12 வரும். இங்க பாருங்க, இந்த 2 எதால பெருக்குனா 12 வரும். 6 பெருக்கணும். அப்ப தொகுதியும் பகுதியையும் எதால பெருக்கணும்? 6. நமக்கு இது தெரியும், 2 6 12. ஏன்னா மீசிமா 12 கண்டுபிடிச்சிட்டோம். 5 6 30. ரைட்டா? அப்ப இது என்னது? 30/12. இதுக்கு இங்க இங்க எழுதிக்கிறேன் கண்ணு, புரியறதுக்காக. 30/12. சரியாடா கண்ணா? அடுத்தது என்ன எடுத்துக்கலாம்? 7/4. 7/4. 2, 2, 4. 4, 12. அப்ப இதை எதால பெருக்கணும்? 3 பெருக்கணும். எதே பகுதி தொகுதி ரெண்டையுமே. 7, 3, 21. இங்க என்னது? 12. அப்ப இங்க என்னது கண்ணு? இங்க இடம் இல்லைன்றதுனால இந்த பக்கம் எழுதுறேன் நான். சரியா? 21/12. சரியா டிக்கண்ண? அடுத்தது 8/3. 3 எதால பெருக்கணும்? 4 பெருக்கணும். 4 3 பெருக்கணுமா? அப்ப 3 எதால பெருக்கணும்? 4 பெருக்கணும். ரைட்டா? 8 4 32. இங்க என்ன வரும்? 12. அப்ப 32/12. அடுத்து என்னது? 9/4. 4 எதால பெருக்கணும்? 3 பெருக்கணும். அப்ப இதையும் எதால பெருக்கணும்? 3. 9 3 27. 27/12. இப்ப நமக்கு பகுதிகள் ஒரே மாதிரி வந்துருச்சு. புரியுதா? பகுதிகள் என்ன ஆயிடுச்சு? ஒரே மாதிரி வந்திருக்கு. சரியா? இப்ப
தொகுதியை மட்டும் பாருங்க, எது பெரிய எண்? 32. அப்ப 32/12 தான் அதிகபட்ச தொலைவு. ஆனா இந்த 32/12 எதனோடது? 8/3. சரியா? இல்ல மிஸ் நான் வந்து அசெண்டிங் ஆர்டர்லயே எழுதிக்கிறேன் அப்படின்னா முதல் தொகுதிகளை பாருங்க, எது வந்து சிறியதா இருக்குதுன்னு. எது சிறியது? 21/12. அடுத்தது என்னது? 27/12. அடுத்தது 30/12. அடுத்தது 32/12. சரியாடி கண்ணு? புரியுதா புரியலையா? ரைட்டா? இப்ப ரெண்டுமே ஒரே இதுதான். தசம வடிவுல மாத்தணும்ன்றவங்க தசம வடிவுல மாத்திக்கோ, இல்ல மிஸ் நான் மீசிமா எடுத்து பின்ன வடிவுல செஞ்சுக்கிறேன் அப்படின்றவங்க நீங்க இந்த மெத்தட சூஸ் பண்ணிக்கோ. சரியாடா கண்ணா? அதனால உனக்கு எது ஈஸியா இருக்கும்னு பாரு. நான் வந்து நடத்துறதுனால இவ்வளவு டீட்டெயிலா சொல்லி தரேன், புரியுதுங்களா? ஒன் மார்க்னு போது நீ எது வந்து உனக்கு டைம் குறைச்சலாயிடுமோ அந்த மெத்தட நீ சூஸ் பண்ணிக்கணும். அதனாலதான் மிஸ் ரெண்டு மெத்தடுமே சொல்லித்தரேன். சரியாடாக்கண்ணா? அதனால எது வேணுமோ அதை செய்யுங்க. ஓகேவா? ஓகே. மூணாவது கணக்கு 11/5 மற்றும் 16/3 என்ற எண்களுக்கு இடையே உள்ள ஒரு விகிதமுறு எண். சரியாடி கண்ணு? இப்ப நல்லா கவனிங்க, நமக்கு ஏற்கனவே இதுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன பண்ணணும்? இரண்டையும் கூட்டணும். கூட்டி அதை எதால வகுக்கணும்? ரெண்டால வகுக்கணும். அப்ப அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு விகிதமுறு எண் கிடைக்கும். அதாவது அரை பெருக்கல். இப்ப இது சப்போஸ் ஏன்னு வச்சுக்கோங்க, இது என்ன வச்சுக்கிறோம்? ஏ. இது என்னன்னு வச்சுக்கிறோம்? பி. அப்ப அரை பெருக்கல் ஏ பிளஸ் பி, ரைட்டா? அரை பெருக்கல் போட்டா வடிவுல இருக்குது, அதனால நீங்க இந்த அரை பெருக்கல் போட்டுக்கிட்டீங்கன்னா தப்பு வராது, அவ்வளவுதான். அரை பெருக்கல் 11/5 கூட்டல் 16/3. ஆனா இத கூட்ட முடியுமா? பகுதிகள் ஒரே மாதிரி இருந்தாதான் கூட்ட முடியும். டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கும், இல்ல? அதனால என்ன பண்ணலாம் நம்ம? குறுக்கு பெருக்கல். சரியா? இப்ப அரை பெருக்கல் எதால பெருக்கணும்? 11/3. தொகுதி எந்த எண்ணால பெருக்கிறோமோ அதே மாதிரிதான் பகுதியையும் பெருக்கணும். அப்ப 5/3 பிளஸ் 16/ இதை எதால பெருக்கிறோம்? 5 பெருக்கிறோம். அப்ப கீழே எதால பெருக்கணும்? 5 பெருக்கணும். ஆக்சுவலா என்னன்னா 11/3 இங்க 16/5 டிவைடட் பை 15 அப்படின்னு போடலாம். நான் சொல்றேன்ல, மெல்ல மலரும் மாணவர்களுக்காக. அரை பெருக்கல் இப்ப இது புரிஞ்சது இல்லடிக்கணும் ஈஸியா. 11/3 என்னது? 33 டிவைடட் பை 5 என்னது? 15 பிளஸ் இது 15 தெரியும், அதனால முத இதை எழுதிக்கிறேன். அடுத்த 16/5 6 5 30 மிச்சம் 3 5 5 5 3 கூட்டினா 80. அடுத்தது அரை பெருக்கல் நல்லா கவனிக்கணும். இப்ப இதுல 15 வந்துருச்சு பாருங்க, இதுல என்ன வந்துருச்சு நமக்கு? 15 அப்படின்னு வந்திருக்குது, புரியுதுங்களா? என்னன்னு வந்திருக்குது? 15 அப்படின்னு வந்திருக்கு. இப்ப இங்க 15 பொதுவா எடுத்துக்கிறோம். ஏன் இங்க ரெண்டு எப்படி இருக்குது? பகுதிகள் ரெண்டு 15 வந்துருச்சு, அதனால பொதுவா எடுத்துக்கிறோம். அப்ப அடுத்தது என்ன பண்ணும்? இப்ப 33 கூட்டல் 80. அடுத்து அரை பெருக்கல் முத இத கூட்டுங்க, 80 90 100 110 113, புரியுதுங்களா? 113/15. இப்ப இது என்னது? பெருக்கல். இது என்னடி பெருக்கல்? அப்ப 1/113 113, 2/15 30, 2 15 30. இப்ப இந்த விடை எங்க இருக்குதுன்னு தெரியுதா? புரிஞ்சுதா அடிக்கண்ண? கரெக்டா செஞ்சிடலாமா? சரியா? நிறைய குழந்தைங்க இதுல என்ன தப்பு நடக்குது அப்படின்னா, இந்த ரெண்டால பெருக்குதுக்கு வல 113/15 போட்டுறீங்க, அப்படி போட கூடாது, ரைட்டுங்களா? இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு முறை இதுலயே இருக்கு. இது மாதிரி ஆனதுக்கு அப்புறம் 33/15 80/15, இப்ப இதுக்கு இடையில உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? இதுல இருக்குதா இல்லையா? 34/15 35/15 36/15 37/15, புரியுதா? 34 35 36 37 எது வரைக்கும் வரும்? 79 வரைக்கும் வரும். 15 15 15 15, ரைட்டா? ரைட்லியா? ஆனா இந்த விடை வந்து இங்க இல்ல.
இந்த இதுல ஏதாவது ஒரு விடை இருந்திருந்தா அதுக்கு சரியான விடை புரியுதா? ஏன் மிஸ் இந்த மெத்தட சூஸ் பண்ணேன்னு புரியுதுங்களா புரியலையா? ஆக்சுவலா இது ஆன உடனே இதுக்கு இடையில எண்கள் இருக்குது. ஆனா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க 113 கொடுத்துருக்குறாங்க. அப்ப நம்ம என்ன இந்த ஃபார்முலா இதை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்க புக்ல வந்து 5 முறை கொடுத்துருக்குறாங்க, 5 மெத்தட்ல கண்டுபிடிக்கிறான். புரியுதா? 2 எண்களுக்கு இடையே உள்ள விகிதமுறை எண்களை எத்தனை முறையில கண்டுபிடிக்கலாம்? ஏறக்குறைய 5 முறைகள் கொடுத்துருக்கு உங்க புக்ல, 9th புக்ல கொடுத்துருக்குறாங்க. சரியா டாக்டர்? அதனால எதை பயன்படுத்துறேன் இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்சர் இருக்குன்றத பாக்கணும். புரியுதுங்களா? இது ஒரு முறை கண்டுபிடிக்கிறதுல, இது ஒன்று. சரிங்களா? புரிஞ்சுதா புரியலையா? அதனால இந்த முறையை தான் இதுல பயன்படுத்தி இருக்கீங்க. சரியா? புரியுதா? வெரி குட்.